விவஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு இந்த அணிகலன் இந்த தீபாவளிக்கு அல்லது வளர்பிறையில் வாங்கி பெண்கள் போட்டுக்கொள்ளுங்கள், நல்ல மங்களகரமாக இருக்கும், வாழ்க்கையில் வறுமையே வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வளர்பிறை தீபாவளி அப்படின்னாலே தீபாவளினாலே ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், வீட்டுக்கு புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாமா, ஒரு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா துணிமணி வாங்குறத குறைச்சிக்கின்னு கூட நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கு அது என்னென்னு அவங்களுக்கு தெரியும், அதோடைய கஷ்டம் என்னென்னு அந்த மாதிரி நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு பொருள் ஒரு தீபாவளிக்கு வாங்கினா நன்மை, நல்லது தான். ஏன்னா அமாவாசையில் வர்றது தீபாவளின்றதுனால அதுக்கு முன்னாடியே வாங்கலாம் நல்லது தான். அன்னைய தினத்தில் கடைங்கள்லாம் லீவுன்றதுனால நம்ம முன்னாடியே இதை வாங்கிடலாம். இல்லை முன்னாடி வாங்க முடியலன்றவங்க இந்த வளர்பிறையில் போய் நீங்கள் இதை வாங்கி போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன்னு ஆண்கள் எல்லாம் என் மேலே கோபம் கொள்ள வேணாம். ஒரு சின்ன ஒரு வைர மூக்குத்தி தான் அது நான் சொல்கிறது. இந்த வைர மூக்குத்தி வந்து பெண்கள் மூக்கில் போட்டிருந்தால் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கே இருக்காது. சின்ன வைர மூக்குத்தி நான் சொல்கிறது வந்து ஒரு நான் ரொம்ப விலை அதிகமாகலாம் நான் சொல்லலை, ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கல் வந்து சின்னதாக வச்ச மாதிரி. வைரம் வைரம்ன்றது எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், ஒரு சிலர் சொல்லுவாங்க வைரம் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒரு வழக்கு, அது ஒரு தவறான ஒரு சொல்லு. ஏன் பார்த்தீங்கன்னா வைரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ரெண்டாவது வந்து வைரம் ஒரு தடவை நம்ம பெரிய பொருளாக நம்ம 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்கினா கூட திரும்பி நம்ம சேல் பண்ணும் போது அந்த அளவுக்கு அது போகாது. நமக்கு வைரத்துக்கு வச்சிருக்க தான் மதிப்பே தவிர அது நம்ம திரும்பி கொடுக்க போகிறோன்னா அது ஒரு மதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே அதனால் அந்த சொல் வழக்கு வந்து போச்சு, எல்லாருக்கும் இந்த வைரம் ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது, தோஷமே இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரக்கல் மட்டும்தான். அதே மாதிரி அமெரிக்கன் டைமண்ட் கல்லும் அதே மாதிரி ஒன்று. சரி, இப்போ இந்த கல், இந்த மரகதம் புஷ்பராகம் என்னென்னோ கல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட ஒரு சில ராசிக்காரவங்க தான் போடணும்னு ஐதீகம் இருக்குது. ஆனால் இந்த வைரக்கல் மட்டும் எல்லாரும் அணிவிக்கலாம். அந்த வைர மூக்குத்தின்றது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் மூக்கில் இருக்கும், மீனாட்சி அம்மன் மூக்கில் இருக்கும், மூக்குத்தீப்பாக போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வைர மூக்குத்தி தான். அந்த கன்னியாகுமரி அம்மன் முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தி வெளிச்சத்திலேயே வந்து கரெக்டாக அந்த கடலுக்கு போனவங்க கண்டுபிடிச்சி வந்த ஐதீகம்லாம் இருக்குது அந்த காலத்தில். அதனால் அந்த வைர மூக்குத்திக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. இந்த வைர மூக்குத்திக்கு இம்மா என்ன இம்மா விலைக்கு உண்டானது எனக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்கள் வந்து ஒரு அடம்லாம் பண்ணாதீங்க, கணவர்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களால் முடியுன்ற பட்சத்தில் இந்த தீபாவளிக்கு வாங்க முடியலனா கூட அடுத்த தீபாவளிக்குள்ளே இந்த வைர மூக்குத்தி எப்படியாவது நான் வாங்கி போடணும் என் மூக்குள்ளே நீங்கள் நினச்சி பாருங்களேன், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மூக்குத்தியை வாங்கி போட்டோடனே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். குடும்பத்திலேயே ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கும். அவ்வளோ ஒரு மதிப்பு இந்த வைர மூக்குத்திக்கு உண்டு. இதை வந்து அணிஞ்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் என்ன சூட்சம் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அது ஒத்துக்கல, நான் போட்டு பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நல்ல வைரமாக சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, சின்ன மூக்குத்தி எடுத்தால் கூட சின்னதாக நம்மளுக்கு கார்டு மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த மூக்குத்தியை வாங்கி பெண்கள் வந்து அணிஞ்சிக்கொள்ளுங்க. இந்த தீபாவளிக்கு முடிஞ்சா, இந்த தீபாவளிக்கு இல்லை வளர்பிறையில் வாங்க முடிஞ்சா, ஏன்னா 3000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. நான் அமேசானில் கூட சும்மா ஆன்லைனில் போட்டு பார்த்தேன், 2600 கூட ஒரு மூக்குத்தி இருக்குது. ரொம்ப ஆனால் ரொம்ப பொடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய கல்லாக பார்த்து ஒரு 3000-3500 அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கி இந்த வைர மூக்குத்தியை லக்ஷ்மி தேவி மடியில், லக்ஷ்மி தேவி படம் இருக்கா அந்த படத்துக்கிட்ட வச்சு வணங்கிட்டு இந்த மூக்குத்தியை நீங்கள் அணிஞ்சிக்கோங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும், நிஜமாக நான் சொல்கிறேன். நல்ல ஒரு பணவரவு, பெண்களே அந்த போட்டிருக்க அந்த பெண்களே ஒரு ராசியான பெண்களாக ஆகிடுவாங்க. பணக்காரவங்க தான் வைரம் போடணுன்றதே கிடையாது, நம்மளும் போடலாம், நம்மளும் செய்யலாம். அந்த ஒரு மூக்குத்தி மட்டும் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் வைர மூக்குத்தி போட்டிருக்கேன்னு. நீங்கள் வாட்டு போட்டு பாருங்கள், அதுக்கு உண்டான பலன் நீங்கள் அனுபவிக்கும் போது எனக்கு சொல்வீங்க. வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.